வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம பனானா லீஃப் ஃபாயில் யூஸ் பண்ணாமல் ஃபிஷ் புளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். முழு மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் நல்லா கீறி விட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக ஆயில் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சென்டர் கட்ஸு நடுவில் எல்லா இடத்துலையும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனை பொறிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபுல் ஃப்ரை பண்ணலை. இந்த ஸ்கின் நல்லா ஃப்ரை ஆகிற ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ரெண்டு சைட்லேயும் 2 மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை நல்லா நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 1 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட திக்காக எடுத்த தேங்காய் பால் 1/2 கப் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மசாலாவை 1 ஸ்பூன் போட்டு அது அப்ளை பேஸ் மாதிரி கொடுங்க. அதுக்கு மேலே நம்ம ஃபிஷ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். மீனுக்கு மேலேயும் 1 ஸ்பூன் மசாலாவை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக அந்த மீனை 2 கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. அப்போ பாதி மசாலா எல்லாம் ஒட்டியிருக்கோம். இப்போ கீழே ஏதாச்சும் ரிமைனிங் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து திருப்பி அந்த மீன் மேலேயே போட்டு விட்ருங்க. அதே மாதிரி இன்னும் 1 நிமிஷம் கழித்து திருப்பி மீனை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாலே மீனில் 2 பக்கமும் மசாலா நல்லா கோட்டாகி அழகாக வந்துடும். இப்போ மிச்சம் இருக்க 3 மீனையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க மசாலா 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபோக்கில் அதை கட் பண்ணி பார்த்தா உள்ளே நல்லா சாஃப்டாக உள்ள சென்டர் வரைக்கும் வெந்திருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.